ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தமிழ் மாமின் எஸ்ஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுரைக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு டைரெக்டாக சமையலுக்கு போயிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரைக்கவுளை பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்த பிறகு நம்ம உடனே நம்ம வேக வைக்க வேண்டியதுதான். பாசிப்பருப்பு அலசின பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு மூழ்கிற அளவு இருக்கணும், அதுக்கும் கொஞ்சம் மேலே இருந்தால் போதும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து இப்போ இதை வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே வேக வைங்க. ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ நாலு விசிலுக்கு அப்புறம் பார்க்குறேன் நான் திறந்து. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம், என்னென்ன தேவையோ, நான் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெடியாக, அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். பாதி சுரைக்காவை தோல் எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு பவுல் நிறையா வந்துச்சு எனக்கு. அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். தக்காளியை நல்லா பொடிச்சாக நறுக்கிட்டேன். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தான். வெங்காயம் ஆட் பண்ண பிறகு மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன். அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அந்த காய்கறி முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கறியாக வேணுங்கிறதுனால நான் இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பருப்பு வெந்த பிறகு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இல்லையா, அப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் வெங்காயம் எல்லாமே சேர்த்தேன். இப்போ மூடி வச்சு இதை ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் உளுந்து, கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் ஒன்று வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து சட்டி இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு நல்லா சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இது வந்து பாதி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பயிர் வந்து பயிர் வகை எது ஆட் பண்ணாலும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும், அது வாயுங்கிறதுனால. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா அழகாக வெந்துருச்சு பாருங்கள். ஒரு விசில் போதும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இது, பட் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா திக்காயிடும். ஏன்னா வந்து நம்ம அந்த வதக்கி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போ வதக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை அந்த கலவையை நம்ம இதில் கலந்துடலாம். கலந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ரெசிபி செஞ்ச அன்னைக்கு ப்ரான் மசாலா செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ நான் முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கு இடையில் அப்லோட் பண்ண முடியல, இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரைஸில் போட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டு நீங்களும் சைட் டிஷ் ஏதாச்சும் காரமாக செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு பற்றாதனால இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் தேங்காய் பால்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல, சும்மா ரஃப்பாக செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.